ஹாய் ஃப்ரெண்ட்ஸா, ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஜாங்கோ டேட்டா பேஸில் வந்துட்டு ஒரு இமேஜ் எப்படி சேவ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா, நம்ம லோக்கல் சிஸ்டம்லேருந்து நம்ம சேவ் பண்ண போகிறது கிடையாது. ஒரு யூஆர்எல்லேருந்து ஒரு இமேஜ் ரிட்ரைவ் பண்ணி அதை லோக்கலில் நம்ம சேவ் பண்ணாமே டைரெக்டாக எப்படி ஜாங்கோ டேட்டா பேஸில் வந்துட்டு சேவ் பண்ணுறதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்துட்டு கோட் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி நான் அந்த இதை வந்துட்டு காமிச்சிட்றேன், இமேஜை. ஸோ நான் வந்துட்டு ரெண்டு பேராமீட்டர் பாஸ் பண்ண போகிறேன். ஒன்று வந்துட்டு இமேஜ் யூஆர்எல் ப்ளஸ் நோட்ஸு. ஸோ என்ன இமேஜ்னு சொல்லிவிட்டு அதை நான் ப்ரௌசரில் காமிச்சிட்றேன். ஸோ இந்த லினக்ஸோட இந்த இமேஜ் தான் வந்துட்டு நான் சேவ் பண்ண போகிறேன், ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி கோடுக்கு போயிடுவோம். கோடில் வந்துட்டு இதுக்கு வந்துட்டு நம்ம மூணு பேக்கேஜஸ் வந்துட்டு முக்கியமாக வந்துட்டு ரெண்டு பேக்கேஜஸ் வந்துட்டு நம்ம இதுக்கு யூஸ் பண்ணியிருப்போம். ஒன்று வந்துட்டு ஜாங்கோ கோரில் உள்ள ஒரு கண்டென்ட் ஃபைலுங்கிற ஒரு பேக்கேஜ், ப்ளஸ் வந்துட்டு நம்ம ரெக்வஸ்ட். ஸோ ரெக்வஸ்ட் வந்துட்டு நம்ம இந்த இமேஜை வந்துட்டு டவுன்லோட் பண்ணுறதுக்காக, ப்ளஸ் இந்த கண்டென்ட் ஃபைலுங்கிறத அந்த இமேஜை சேவ் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணுவோம். மற்றபடி இந்த மாடல்ஸ் பார்த்திங்கன்னா, இது வந்துட்டு நம்ம ஜாங்கோ டேட்டா பேஸோட மாடல். ஸோ நம்ம இந்த இமேஜ் கலெக்ஷனுங்கிற மாடலில் தான் வந்துட்டு இந்த இமேஜை சேவ் பண்ண போகிறோம். அதில் பார்த்திங்கன்னா ரெண்டு ஃபீல்டு வச்சுருக்குன்னா, ஒன்று வந்துட்டு இமேஜ், இன்னொன்று வந்துட்டு நோட்ஸ், ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு வேல்யூஸும் ஃபில் பண்ணுறதுக்காக தான் நான் இங்கே வந்துட்டு இன்சோமேனியாவில் அந்த ரெக்வஸ்ட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இமேஜ் யூஆர்எல் ப்ளஸ் நோட்ஸ் ரெண்டுத்தையுமே வந்து கொடுப்பேன், ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஜாங்கோ சர்வர் வந்துட்டு ரன் பண்ணிக்கலாம். ஜாங்கோ சர்வர் ரன் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு நாம் வந்துட்டு இந்த டேட்டாவை சென்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ மெசேஜ் வந்துட்டு சக்ஸஸ்ன்னு சொல்லி வருது, ஏன்னா நான் இங்கே யூஸில் வந்துட்டு எதுவுமே பண்ணல. ஓகே, டேரெக்டாக வந்துட்டு நான் ஒரு போஸ்ட் ஃபங்க்ஷன் இருக்கேன், போஸ்ட் மெத்தடில் ஒரு ஃபங்க்ஷன் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் வந்துட்டு அதுக்கு டேரெக்டாக ரிட்டன் வந்துட்டு டேட்டாவை கொடுத்துறேன், உள்ள இந்த கோடுமே எழுதலை. ஸோ இதோட யூஆர்எல் பார்த்தீங்கன்னா, இதோட யூஆர்எல் பார்த்தீங்கன்னா இமேஜ் ஸ்லாஷ் அப்லோடு. ஸோ நான் அதெல்லாம் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்கேன், மெயின் ஆப்புக்குள்ளே இமேஜ் ஸ்லாஷ் அப்லோடு, ஓகேங்களா? ஸோ நம்ம வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துட்டு போகலாம். ஓகே, இந்த போஸ்ட் மெத்தட் வந்துடுறேன். வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம வர டேட்டா வந்துட்டு ப்ரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ ப்ரிண்ட் ரெக்வஸ்ட் டாட் டேட்டா. ஓகே, ஜஸ்ட் நான் ரீஸ்டார்ட் ஆகிடுச்சு சர்வர். டேட்டா சென்ட் பண்ணுறேன். சென்ட் பண்ணால் நமக்கு வந்துட்டு இந்த நம்ம வந்துட்டு டேட்டா சென்ட் பண்ண டேட்டா இங்கே வந்துருக்கு. ஒன்று வந்துட்டு இமேஜ் யூஆர்எல், இன்னொன்று பார்த்தீங்கன்னா நோட்ஸ், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு நம்ம பாஸ் பண்ணி அந்த டேட்டாவை ஃபஸ்ட் நம்ம எடுத்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ இமேஜ் யூஆர்எல் ஃபஸ்ட் நம்ம டேட்டாவை பார்ப்போம். செகண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நோட்ஸ். ஸோ இதை வந்துட்டு நான் டேட்டா பேஸ்க்குள்ளே ஸ்டோர் பண்ணணும், பட் வந்துட்டு என்னால் இந்த இமேஜை வந்துட்டு டேரெக்டாக ஸ்டோர் பண்ண முடியுமோன்னா முடியாது. ஏன்னா வந்துட்டு இது இமேஜ் யூஆர்எல் வந்து ஸ்ட்ரிங் டைப்பாக வருது. நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த இமேஜை வந்துட்டு நான் கெட் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ நான் கெட் பண்ணுறதுக்கு என்ன லைப்ரரி யூஸ் பண்ணுறேன்னா ரெக்வஸ்ட்டுங்கிற லைப்ரரி. ஸோ ரெக்வஸ்ட் ரெக்வஸ்ட் டாட் கெட், ஓகேங்களா? ஸோ கெட்டில் வந்துட்டு நான் இமேஜோட யூஆர்எல் சென்ட் பண்ணுறேன். இமேஜோட யூஆர்எல் சென்ட் பண்ணால் எனக்கு வந்துட்டு அந்த இது வந்துட்டு வரும். ஸோ நான் ரெஸ்பான்ஸை வந்துட்டு வர ரெஸ்பான்ஸை கேட்ச் பண்ணிக்கிறேன். திரும்ப வந்துட்டு நான் ரெஸ்பான்ஸை வந்துட்டு ப்ரிண்ட் பண்ணுறேன். ஸோ சர்வர் ரீஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு நான் சென்ட் பண்ணுவேன், ஓகே, இங்கே என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, நான் ஜஸ்ட் ரெஸ்பான்ஸ் மட்டும் ப்ரிண்ட் பண்ணியிருக்கேன். இங்கே ரெஸ்பான்ஸ் 200 சொல்லி வந்திருக்கு. ஸோ ஸ்டேட்டஸ் கோடு 200ங்கிறது சக்ஸஸாக இந்த வந்துட்டு ஏபி கால் வந்துட்டு நடந்திருக்கு, ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு 200ங்கிறது வந்துருச்சு. ஸோ இதிலேருந்து இமேஜ் நம்ம எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறது? ஸோ ரெஸ்பான்ஸ் டாட் கண்டென்ட், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்துட்டு இது என்ன டைப் ஆஃப் டேட்டாங்கிறத நம்ம ப்ரிண்ட் பண்ணிக்கலாம். டைப் ஆஃப் ரெஸ்பான்ஸ் கண்டென்ட், ஓகேங்களா? ஸோ வந்துட்டு நமக்கு இந்த இமேஜை வந்துட்டு கெட் பண்ணி அதை வந்துட்டு நமக்கு பைட்ஸாக மாற்றி கொடுக்குது, ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு இந்த கண்டென்ட்டை டைரெக்டாக ப்ரிண்ட் பண்ணுறேன்.
ஓகே நம்ம கால் பண்ணால் இந்த இமேஜ் பைட்ஸ் வந்துட்டு இப்படி தான் நமக்கு வரும். ஓகேங்களா, பைட்ஸ் ஆகுதுங்களா? ஸோ இந்த பைட்ஸாக வர்றதை நம்ம இமேஜ் டேபிளில் ஸ்டோர் பண்ணுறது தான் இந்த கண்டென்ட்டுங்கிற இந்த ஜாங்கோட கோர் ஃபைல் பேக்கேஜ் வந்துட்டு நமக்கு யூஸ் ஆகுது. ஓகே, அதை எப்படின்னு பார்த்துடலாம். ஸோ நான் ஆல்ரெடி இமேஜ் கலெக்ஷனுங்கிற அந்த மாடலை வந்துட்டு நான் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, இமேஜ் கலெக்ஷன். ஓகே, நான் ஜஸ்ட் நான் அந்த கிளாஸுக்கு வந்துட்டு நான் ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ ஆப்ஜெக்ட் டாட் இமேஜ், அந்த இமேஜை பேரில் தான் நம்ம சேவ் பண்ண போகிறோம். டாட் சேவ், அதில் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜுக்கு வந்துட்டு நான் ஒரு நேம் கொடுக்கணும். ஓகேங்களா, ஜஸ்ட் நான் வந்துட்டு டெஸ்ட் 01 டாட் பிஎன்ஜி அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டென்ட் ஃபைல். ஓகேங்களா, இந்த கண்டென்ட் ஃபைல்லாம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். கண்டென்ட் ஃபைலில் பார்த்தீங்கன்னா நான் வர்ற ரெஸ்பான்ஸை வந்துட்டு அந்த இமேஜோட பைட்ஸை வந்துட்டு நான் இதுக்குள்ளே வந்துட்டு சென்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு சேவ் ஈக்குவல் டு ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். நான் ஏன் சேவ் இஸ் ஈக்குவல் டு ஃபால்ஸ்ன்னு சொல்லி கொடுக்குறேன்னா, இந்த இமேஜ் கலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் கலெக்ஷனுங்கிற இந்த இமேஜ் கலெக்ஷனுங்கிற டேபிளில் பார்த்தீங்கன்னா டூ ரெண்டு ஃபீல்டு இருக்குது. ஒன்று வந்துட்டு இமேஜ், ரெண்டாவது வந்துட்டு நோட்ஸு. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நாட் நன் ஃபீல்டு. ஸோ கம்பல்சரியாக இதுக்கு வந்துட்டு நமக்கு டேட்டா பாஸ் பண்ணியே தான் ஆகணும். ஸோ நான் இங்கேயே வந்துட்டு இந்த இமேஜை வந்துட்டு சேவ் பண்ணணும்னு சொன்னோன்னா எனக்கு வந்துட்டு எரர் அடிக்கும். ஸோ அதனால் வந்துட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா சேவ் ஈக்குவல் டு ஃபால்ஸ். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு இந்த இமேஜ் வந்துட்டு சேவ் ஆகிடாது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறேன்னா ஆப்ஜெக்ட் டாட் நோட்ஸ். ஓகேங்களா, அதுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு இந்த நோட்ஸை நம்ம அந்த பேராமீட்டர்லேருந்து கெட் பண்ணுறோம்ல, அந்த பாடியிலேருந்து கெட் பண்ணுற அந்த வேல்யூஸை வந்துட்டு நான் இங்கே கொடுத்துட்றேன். ஓகேங்களா, இப்போ தான் வந்துட்டு நான் அந்த ஆப்ஜெக்டை வந்துட்டு சேவ் பண்ணுறேன். ஸோ இதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம இதை கமெண்ட் அவுட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம லோக்கல் அட்மின் பேனல் இருக்கா அங்கே வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அட்மின் பேனலில் பார்த்தீங்கன்னா இமேஜ் பாப்புலேஷன் ரெண்டு டேபிள் இருக்குது இங்கே மெயின்குள்ள. ஸோ இமேஜ் கலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா இங்கே எந்த டேட்டாவுமே இல்லை. ஓகேங்களா, இப்போ தான் நம்ம வந்துட்டு டேட்டாவை ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ சர்வர் ரன் ஆகுதுன்னு செக் பண்ணுறோம். சர்வர் ரன் ஆகிட்டுருக்கு. ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம ஏபிஐ வந்துட்டு கால் பண்ணலாம். ஓகே, மெசேஜ் சக்ஸஸ்னு சொல்லி வந்துருச்சு. ஓகேங்களா, இப்போ வந்துட்டு அட்மின் பேனலில் போய் பார்க்கலாம். ஓகே, ஒரு இமேஜ் வந்துட்டு ஸ்டோர் ஆகிருக்கு. இதில் போய்ட்டு இது பண்ணோம்னா யாரும் காலிக்கும். ஸோ இங்கே வந்துட்டு தெரியும் நமக்கு, ஏன்னா நம்ம மாடல்ஸில் வந்துட்டு நம்ம கொடுத்துருக்கோம் எந்த இடத்துல இந்த ஃபைல் ஸ்டோர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இமேஜ் கலெக்ஷனுக்குள்ளே அந்த ஃபைல் நேம் கொடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். நம்மளோட ஃபைல் நேம் என்ன கொடுத்துருக்கோம்னா யூஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் 01.png அப்படிங்கிறது தான். ஸோ அதை பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். ஓகேங்களா, இமேஜ் கலெக்ஷனுங்கிற ஃபோல்டருக்குள்ளே இந்த ஃபைல். ஸோ ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்ம லினக்ஸ் அந்த இந்த ப்ரௌசரில் நம்ம பார்த்தா அதே இமேஜ் வந்துட்டு நம்ம இங்கே ஸ்டோர் பண்ணியாச்சு. ஓகேங்களா, இப்படி தான் வந்துட்டு நம்ம லோக்கலில் வந்துட்டு நம்ம வந்துட்டு இதை வந்துட்டு சேவ் பண்ணவில்ல. ஸோ லோக்கலில் சேவ் பண்ண மீன்ஸ் இப்போ வந்துட்டு இது வந்துட்டு நம்ம டேட்டா பேஸில் அப்லோட் பண்ணதுனால டேட்டா பேஸில் வந்துட்டு அதோட இமேஜோட பாத் இருக்கும், ப்ளஸ் வந்துட்டு இங்கே இருக்கும். மற்றபடி நம்ம வந்துட்டு நம்மளோட சிஸ்டம் டிஸ்கில் வந்துட்டு நம்ம வேறு எந்த இடத்துலையுமே வந்துட்டு ஸ்டோர் பண்ணியிருக்க மாட்டோம். ஓகேங்களா, சப்போஸ் இது வந்துட்டு நானாக வந்துட்டு கொடுக்குற இமேஜோட நேம். ஸோ நீங்கள் வந்துட்டு நீங்கள் எடுக்கிற அதே இமேஜ் நேம் தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் யூஆர்எல்ல வந்து இமேஜ் நேம் ஃபஸ்ட் எடுத்துக்கணும். இமேஜ் நேம் நமக்கு வர்ற இமேஜோட இது யூஆர்எல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வரப்போகுது, ஃபார்வர்ட் ஸ்லாஷு. ஸோ நான் ஃபார்வர்ட் ஸ்லாஷை வச்சு நான் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன் இந்த இமேஜோட யூஆர்எல்லாம் ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு எனக்கு லாஸ்ட்டாக ஸ்ப்ளிட்டில் வர லாஸ்ட்டாக வர்றது தான் என்னோட இமேஜோட நேம். ஓகேங்களா, ஸோ ப்ளின் பண்ணி காமிச்சேன். ஸோ அதையே வந்துட்டு நான் இங்கே கொடுத்துட்றேன்.
சேவ் பண்ணிட்டேன். சர்வர் ரீஸ்டார்ட் ஆகிடுச்சு. திரும்ப வந்துட்டு நான் கால் பண்ணுறேன். ஓகே, நமக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இமேஜோட நேம் வந்துட்டு ப்ரிண்ட் ஆகிருக்கு, லோகோ லினக்ஸ் டாட் பிஎன்ஜி. ஸோ அதெல்லாம் நம்ம இங்கே பாஸ் பண்ணியிருக்கோம், லோகோ லினக்ஸ் டாட் பிஎன்ஜி. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு இங்கே பாருங்க, ஸோ இமேஜ் கலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு வந்துடும். ஸோ லோகோ லினக்ஸ் டாட் பிஎன்ஜி. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸா, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.